வாங்கிட்டு வந்து குடி, அங்க போ, எல்லாம் குடி. கேட்ட பெருமை எங்க 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 ஃபேமிலி எல்லாம் தெரியும், அரிஸ்டட் ஃபேமிலி. நாங்களும் இப்படி பொழைச்சோம் அப்படி பொழைச்சோம், வார காப்பி பார்த்திருக்காங்க. அன்னைக்கு பாருங்க எதுக்காக திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி இங்கே வரேன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்களை காட்டிலும் பெண்களுக்காகத்தான் அதிகமாக தொற்று நோய்களும் உடல் பலவீன நோய்களும் வருகிறார்கள். ஆய்வு சொல்லுது. ஆம்பளை காட்ட காத்தால திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் நேரம் கிடைச்சா போய் பாருந்தோம், வீட்டுல எல்லாம் ராய்கள் சுத்தறது இல்ல, அரிசி எடுத்து இடிக்கிறது இல்ல, அம்மிக்கெல்லாம் அரைக்கிறது இல்ல, ஆட்டங்கள் சுத்தறது இல்ல, ரோடோட பொம்பளை ஊற சுத்துறாங்க. என்ன வாக்கிங் காக்கால் 4 மணிக்கு எடுத்து போறாங்க. சாதாரணமாக ஒரு பெண்ணானவள் தன்னுடைய வீட்டிற்கும் சமையலறைக்கும் மட்டும் ஒரு நாளைக்கு 11.7 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறாள் ஐயா. வீட்டுக்கு வாசலுக்கு, வீட்டுக்கு ஜன்னல் இருக்கு, வீட்டுக்கு வெளியில தோட்டத்துக்குள்ள இத்தனை தூரம் சுத்துற உனக்கு எப்படி நோவு வரு? இங்கதான் காணாத்தது வீணா போறதாச்சு. ஒரு மண்டம் மிச்சமே கூட மாட்டான் போட்டியில. ஒரு இத்தனோன் இருக்கு பருப்பு, அது குழந்தை எவ்வளவு சோறுதியும் தெரியாதா? ஒரு 1 வயசு 1.5 வயசு குழந்தை சோறு விட்டுறீங்க, அது எவ்வளவு வீங்கி மீறி போனா? ஒரு கரண்டி தீங்குமா? ஒரு இத்தனை சோக்கு போட்டு பருப்பு ஊத்தி நெய் ஊத்தி எல்லாம் கலைக்க வேண்டியது. தங்கம் தின்னு தங்கம் தின்னு அது 2 வயசுல ஸ்பூன் துப்பிடும். அது இத பால படிபடியா காட்டுறதாச்சு. போட்டு விட்டதான் சோத்திக்க துப்பிடுமா? வெட்டியா போகணும்னு எடுத்து நிற்க வேண்டியது. 10 மணிக்கு ஒரு கூட்டுவா, 10 மணிக்கு குறிச்சா கம்மல் இருக்கலாம்ல, அப்புறம் 12 மணிக்கு காய வணக்கி தங்கம் தின்னு தங்கம் தின்னு அது திங்காது, மணி வெறுப்பு வேண்டியது. அப்புறம் 3 மணிக்கு ஒருக்கா, அப்புறம் 7 மணிக்கு ஒருக்கா, இப்படியே தின்னா அன்னைக்கு எல்லாம். அதனாலதான் கண்ணதாசன் சொன்னா, கம்பனும் சொன்னா, என்னன்னு சொன்னா, பெண்களை 8 போல் உடம்புனா. எப்படி குழந்தை எடுத்து இடுப்புல வச்சா தப்புன்னு வந்து குழந்தை உட்காருங்க இடுப்புல, இன்னைக்கு எங்க இருக்குது? எல்லாம் 11 தான். மொண்டாட்டி கேட்டது எதுவும் பப்பு வச்சிருக்கிற ஜாக்கில் இத்த பெரிய பப்பு வச்சிருந்தா மேல எதுக்கு மொழ நிக்கலான இடுப்புல வலிக்கிட்டே ஓர இது இருந்தா தொங்கிக்குது பையன் குரல் குட்டி ஆட்டம் தொங்குற பப்பு. அப்ப கால மாற்றம் நம்ம சமுதாயத்தை மட்டும் இல்ல, எப்படி கொண்டு போயிட்டு இருக்கு பாருங்க. ஏன் நம்ம மூதாதிரம் சொல்லி கொடுத்துட்டு போனா, அப்ப ஏன் நம்ம ப்ராப்பரா பின்பற்றது இல்ல? அன்னைக்கெல்லாம் மண்ணு சட்டியில சோறாக்கணும், மண்ணு சட்டியில சோறு கம்பு குத்தி போட்டு நல்லா மேல்கணத்துல அந்த கஞ்சியோட வடிச்சு வச்சு 1 மணி நேரம் கழிச்சு தொன்னதட்டி போட்டு புழுதண்ணி ஊக்கி வச்சு கரைச்சு குடிச்சா அடாடாடாடா அவ்வளவா மனமா இருக்கும் ஐயா. இன்னைக்கு எந்த பொம்பளையாச்சும் சட்டியில கமஞ்சோறாக்கு தெரியுமா? சட்டியில குக்கர்ல வச்சா கம்பு இடிக்கிறது இல்ல. இப்ப எல்லாம் அரச கம்பே வருது, அதை குடைக்கிற வேலையும் கிடையாது. வாங்கி 2 கலக்கலைக்கு ஒரு விசு, அதனோட ஒரு கொடுமை களி கூட குப்பலர்ல கலர்ல ஐயா. களிய 1 கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சா அதை வெயிட் போடாம குப்பு குப்புன்னு ஆகி வந்தா களி ஆகி போச்சு. எப்படி மாறி போச்சு பாருங்க. எல்லாம் பொங்க வச்சுங்க, எதுல பொங்க வச்சுங்க? பார்த்து எல்லாம் பொங்க செட்டிதான் இருந்தது. என் பொண்டாட்டியும் பொங்க வச்சானு 5 மாசம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கப்பானை வணக்கி வச்சு 4 வலை நல்லா குத்தி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தோட்டம் போயிட்டு வர பிள்ளை பொங்கலை வச்சு வைக்கி வந்து சாமி கும்பிடலாம் படிப்பொங்க கும்பிடலாம்னு சொல்லி போட்டு போனேன். நான் போயிட்டு வந்து பாக்கற பொங்கல் ஆகி போச்சு, இலையில எடுத்து வச்சுட்டான். வெச்ச பண்ணு சட்டி வெச்சபடியே இருக்குது, விறகும் அப்படியே இருக்குது. என்ன பிள்ளை எதுல பொங்க வச்சுன்னே? மாமா குக்கர்ல வச்ச மாமாங்கிற பல்லுக்கு. குக்கர்ல வச்சா வடக்க பொங்கினா வரவு, தெற்க பொங்கினா செலவு, மேக பொங்கினா சாமி பொங்கலும், கிழக்க பொங்கினா சூரிய பொங்கலும் சொல்லுவாங்களே, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. கரகம் முடிச்சவனே உனையெல்லாம் 6 பட்டிமன்றத்தை கூப்பிடுறாங்க. இந்த அறிவு கூட உனக்கு இல்லையா? வெயிட் வடக்கு தூங்கினா வரவுல கைக்கு, வெயிட் செத்த தூங்கினா செலவுல கைக்கு. நான் 2 வாயும் கம்பிருக்குறா வேண்டி வெயிட் சப்போஸ் குடிக்கிருச்சுனா அப்படின்னு. அப்படியா பொங்க தண்ணீர் விட்டுச்சுன்னு வைக்கிறேன். இதுதான் பண்பாடு, இதுதான் நாம் சொல்லிக் கொடுத்தா.
அது இப்படி பண்றே நல்லா இருக்கோ பண்பாட்டை காப்பாத்தி இருக்கிறேன். இன்னைக்கு பொம்பளை நானு எனக்கு தெரியலனாலும் பொம்பளை வச்சிருக்கேன் விட்டு கொடுத்துறேன். இதை பற்றி பெருமையா பேசிய நான் நல்லா பேசணும். இதை பத்தி பெருமை அன்னைக்கெல்லாம் பாருங்க கல்யாணம் மூச்சு வந்த போது எங்க கதவு வந்து 7 அடி உயரம் 3.5 அடி அகலம் வெட்ட கதவு. ஒரு கதவு போவா ஒரு கதவு வருவா விடுக்கணும். இப்ப ரெண்டு கதவையும் துறந்து வச்சாலும் அலையுவா நேர் போன முட்டிக்குது. எப்படி வந்தது 6 ரவுண்ட்ல பிச்சைக்கார பொட்டி வச்சிருக்கீங்க? பிச்சைக்கார பொட்டி வச்சிருக்கீங்களா? எங்க வீட்டுல இருக்குது 6 ரவுண்ட்ல எல்லாம் பிரிச்சு இருக்குது. எல்லாருமே வச்சிருக்கா. நான் சொல்றேன் போய் திறந்து பாருங்க. ஒரு பண்டம் நல்ல பண்டம் உள்ள இருக்காங்க. பழைய மோறு பழைய தண்ணி பழைய சோறு பழைய புழு ரசத்தை கொண்டு வச்சிருக்கிறையா பிரிச்சுங்க ரசம். ஆனா சனியனே நாங்க மூணு நாளா புளிக்காது. அது என்ன புளி தண்ணி தான் இருக்கு. புளிச்சா புளிச்சா போகுது. ஆனா அதை கொண்டு வச்சிருக்கிறியாடா